ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோமாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இதில் நான் வந்து 1.5 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு 3 ஸ்பூன், ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூதி மாவு பதத்துக்கு நம்ம இதை நம்ம பிசைப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன். இது வந்து நல்லா பிசையணும். ரொம்ப நேரம் 20 நிமிஷம் ஆச்சு இப்படி பிசையணும். அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், இந்த நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லைங்க, அதை வந்து எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தால் போதும். இது நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்படி தட்டத்தட்ட. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டியிருக்கேன். அப்போவே நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தட்டிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் மேலால் ஆயில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ வித்தியாசமான முறையில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சும்மா 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றணும். இதை வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க. பாருங்க, அடிக்கடி கிண்டி விடாதீங்க. இது அதுவாக தன்னை போல் கரையும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கிண்டி விடணும். இது வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இது அடுப்புலேயே இருக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த கேரமல் வந்து கரெக்டாக வரும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் கூட சக்கரை கரையணும். அதே சமயத்தில் தீஞ்சும் போயிடக்கூடாது. இது இன்னும் விட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் கவனமாக பக்கத்துலேயே நின்றுட்டு இந்த கேரமல் பண்ணணும் நீங்கள். அவ்வளோதான், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் ஆகிருக்குங்க. 1 கப் சர்க்கரை வந்து உங்களுக்கு கேரமல் ஆகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு அந்த மீடியமும் ஸ்லோவாகவும் வச்சு ஹையாகவும் வச்சு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு தட்டத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இந்த கேரமலை ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் பொட்டுக்கல்லையே சேர்த்திடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்படி ஒரு கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே அப்படியே வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து தோல் பண்ணிக்க போகிறோம். அப்படியே உடைச்சிங்கன்னா உடையும் நல்லா. இதில் நம்ம நட்ஸ் முந்திரி பருப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் இது மாதிரி இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு ஏதாச்சும் சுத்தில் மாதிரி வச்சு சின்ன சின்னதாக இடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து அப்படியே தோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த நம்ம உதரில் கூட இப்படி இஞ்சி பூண்டு இடித்த உதரில் கூட நம்ம போட்டு தட்டினா ஈஸியாக இப்படி நுணுக்கிடலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம சோமாஸ் வந்து கேரமல் சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் இந்த சப்பாத்தி மாதிரி போட்டு உள்ளே போதனை வச்சு அந்த சோமாஸ் கட்டிங்கில் வச்சு நான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.